நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோமதி இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்த நிறுவனத்துடைய ஒரு புது கண்டுபிடிப்பான கரும்பு துண்டு துண்டை வெட்டக்கூடிய ஒரு இயந்திரம். டிராக்டர்லேயே நீங்கள் டெய்லர் மாதிரி ஈஸியாக மாட்டி ஓட்டுற மாதிரியான ஒரு புது கண்டுபிடிப்பு. இந்த மிஷின் வந்து எப்படி வேலை செய்யுது, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் பற்றி போட்டிருக்கிறோம். இந்த மிஷினோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மெத்தடாக இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னா ஆள் விட்டு வெட்டி லாரியில் அப்படியே லோடு பண்ணி சுகர்ஸுக்கு கொண்டு போயிடுறது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஹார்வெஸ்டர் மிஷினே வந்தது. மிஷினில் வெட்டி நீங்கள் இன்ஃபீல்டரில் லோட் பண்ணி லாரியில் லோட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருந்தது. இப்போ இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆள் பற்றாக்குறை, ஆள் வந்து விவசாயத்துக்கு பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. அப்படியே இருந்தாலும் ரேட் அச்சாக கேட்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆள் வெட்டி லோடு பண்ணி அது நீங்கள் சுகர்ஸுக்கு போகும்போது உங்களுக்கு டைம் எடுக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரும்புடைய இட வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் விவசாயிகளுக்கு கொஞ்சம் நட்டம். செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டர் மிஷின் வந்தது. அது உங்களுக்கு என்னென்னா, இப்போ ஒரு சில விவசாயிகள் ஒரு அஞ்சு கட்டை ஆறு கட்டை வரைக்கும் கட்டை தலையர் கொடுவாங்க கரும்பு வெட்டினதுக்கப்புறம். இந்த ஹார்வெஸ்டர் மிஷின் உள்ளே போயிட்டு வந்ததுன்னா கிட்டத்தட்ட 8-10 டன் ரேஞ்சில் வருது வெயிட்டு. அவ்வளோ பெரிய மிஷின் உள்ளே போயிட்டு வந்ததுன்னா காடு இறிக்கும், மறுபடி கட்டை மேலே ஏறி போகும்போது உங்களுக்கு கட்டை வந்து மறுபடி தலையாது. ஸோ இது மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க விவசாயிகள். ரெண்டாவது அந்த ஹார்வெஸ்டர் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபா அந்த பட்ஜெட்டில் வருது. அதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு அதிகம், ஃபியூவல் கன்செப்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா விவசாயிகள்னாலையும் அந்த மிஷினை வந்து வாங்க முடியாது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் அரெஸ்ட் பண்ணி மூணாவதாக கோமதி நிறுவனத்தில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு சாப்பர் மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த புது கண்டுபிடிப்பு, இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஆள் விட்டு அப்படியே வெட்டி ஒரே இடத்துல லைனாக போட்டே வந்துடலாம். கரும்பு வந்து கட்டி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே நீட்டாக லைனாக போட்டே வந்தீங்கன்னா போதும். ஒரு ரெண்டு ஆள் இருந்தாங்கன்னா போதும், நீட்டாக பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த கன்வெயரில் வச்சுட்டே வந்தாங்கன்னா அது நீட்டாக உள்ளே எடுத்து நீட்டாக கட் பண்ணி கரும்பை கன்வெயர் மூலிமா என்ஃபீல்டரில் லோடு பண்ணிடுது. தோகையை வெளியே தள்ளிடுது, துண்டு துண்டாக வெட்டி காட்டுக்கு உரமாகிற மாதிரி வெளியே தள்ளிடுது. இந்த மிஷினோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 3 டன் வருதுங்க. ஸோ ரொம்பவே வெயிட் கம்மியான மிஷின் தான். ரெண்டாவது மெயின் திங் பார்த்திங்கன்னா, நீங்கள் டிராக்டரில் வந்து எந்த விதமான ஆயில் வாஷ் அட்டாச்மெண்ட் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக நீங்கள் டிராக்டரில் எதுவும் மாட்ட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டெய்லர் எப்படி மாட்டுவீங்களோ மாட்டி ஒரு பிடிஓ ஷாஃப்ட் மட்டும் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 45 HP டிராக்டர்லேருந்து ஹையர் HP நீங்கள் எவ்வளோ HP வேணால் அட்டாச் பண்ணலாம். நார்மல் 540 அவுட்புட்டில் உங்களுக்கு சூப்பராக ரன் ஆகும். ஸோ இந்த மிஷினோட ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபா வருது. மற்ற மிஷின்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மிஷினோட விலை குறையுது, ஆள் தேவை குறையுது. மூணாவதாக சுகர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நீங்கள் நீட்டாக துண்டு துண்டாக வெட்டி கொண்டு போகும்போது உங்கள் அவுட்புட்டை குயிக்காக எடுத்துக்குவாங்க. உள்ள வேஸ்டேஜ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறது வந்து நீட்டாக கட் பண்ணுது. இப்போ இதனுடைய ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெசிஃபிகேஷன், காஸ்ட்டு, ப்ரைஸு, ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு நாதன் சார் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. சார் நாங்கள் கோமதி இன்ஜினியரிங் சர்வீஸ். சரி, எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா 1998 ஆரம்பிச்சிருக்கீங்க. உபகரணங்கள் உற்பத்தி பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டோவேட்ரு, பேலரு, அதுக்கப்புறம் வந்து ஷெட்டரு, ஹேராக்குன்னு சொல்லி விவசாய கருவிகள் வந்து டிராக்டர் பிடி ஆப்ரேட்டர் கருவிகள் வந்து அனைத்தும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா வந்து விவசாய மக்கள் அதுவும் சுகர் கேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேபரை எப்படி குறைக்கிறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிஷின்கள் வந்து சுகர் கேன் ஹார்வெஸ்டே பார்த்தீங்கன்னா 80 லட்சத்துலேருந்து 1.5 கோடி 2 கோடி வரைக்கும் மிஷின் இருக்குது. இப்போ அதை குறைச்சி வச்சு விவசாயிகளுக்கு எளிமையில் குறைஞ்ச ரேட்டை கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி வந்து லேபரை கம்மி பண்ணி அவுட்புட்டை அதிகப்படுத்துறது எப்படி, ஏன்னா லேபர் பிரச்சனை தான் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவுட்புட் அதிகப்படுத்து எப்படின்றதுக்காண்டி கற்பனையில் உருவாகி இப்போ நிஜத்தில் இருக்கிற மிஷின் தான் இது. இப்போ இந்த மிஷினை வந்து பொறுத்த முடியும் பார்த்தீங்கன்னா வந்து இதோட விலை வந்து நாங்கள் வந்து 20 லட்சம் ரூபா ப்ளஸ் GST நிர்ணயம் முடியும், 12% GST வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிராக்டர் பிடிஓ ஆப்ரேட்டர் ஹார்வெஸ்டர். இப்போ இந்த மிஷினை பொறுத்த முடியும் நீங்கள் 45 HP 50 HP வரைக்கும் இருக்க ஹார்வெஸ்டர் வந்து டிராக்டரை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். 45 HP 50 HP இருக்க டிராக்டரை வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உபயோகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா சக்தி சுகர் சொல்ல சேர்ந்து தான் இப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்கான டெமோ ட்ரையல்லாம் எடுத்துக்கிட்டோம். இது முடிக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களில் வந்து 400 டன்லேருந்து 450 டன் முடிக்கும் நாங்கள் வந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்த மிஷினை பொறுத்த முடியும்.
இதில் ஃபியூயல் கன்சப்ஷன் நாங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டன்னேஜுக்கு வந்து 2.5 லிட்டரு அது கம்மியாக கிடச்சிருக்கு. நீங்கள் ப்ராபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர்லேருந்து வச்சுக்கலாம், 2.5 லிட்டராக முடிக்கிறது. இந்த 2 லிட்டருன்ற கணக்கு டன்னேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சைஸை பொறுத்தும் ஈல்டை பொறுத்தும் வரும். ஏன்னா சில ஃபீல்டில் வந்து 40 டன் அவுட் புட் வரும், சில ஃபீல்டில் வந்து 80 டன் to 100 டன் அவுட் புட் முடிக்கும் கிடைக்கும். இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த லிட்டர்ஸோட கணக்கு வந்து வேரியாகும். இப்போ நாங்கள் ட்ரை எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் அதாவது 1.5 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு 4.5 டன்ல இருந்து 8 மணி நேரத்தில் 20 டன் அவுட் புட் முடிக்கும். இதை எடுத்துருக்கோம் இந்த இயந்திரத்தை முடிக்கும் இவ்வளோதான் அவுட் புட் தருமா அப்படின்றத நீங்கள் எவ்வளோ ஃபீடு பண்ணுறீங்களோ அவ்வளோ அவுட் புட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் ட்ரையல் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 9 ஆள் வெட்டாலும் ஒரு 2 பேர் வந்து உள்ளே ஃபீட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். காலையில் ஒரு 6 மணிக்கு அரசோ ஒரு 4 மணிக்குள்ளே முடிச்சிடும், 1 மணி நேரம் ட்ரையல் இருக்கும். அந்த 8 மணி நேரம் ட்ரையலில் அதிகபட்சம் நாங்கள் 20 டன் முடிக்க எடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃபியூல் கன்சம்ஷன் நான் சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் 1.5 லிட்டர் கூட சொன்னதுக்கு வந்திருக்கு. அதில் 2 லிட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம், ப்ராபிலிட்டி எடுத்திங்கன்னா 2 லிட்டர் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இதனால் என்ன லாபம்னா இந்த இதில் வந்து நீங்கள் முழுக்கரும்பு சருகோடு விட்டிங்கன்னா சருகு உங்களுக்கு வெளியே வந்துடும். இதில் எக்ஸ்ட்ராக்டும் ஒரு இது பார்ட் இருக்குது, அந்த எக்ஸ்ட்ராக்டர் மூலமாக வெளியே வந்துடும். கருவு கட் பண்ண பார்ட்லாம் மேலே போய் உங்களுக்கு அது வழியாக இன்ஃபீல்டரில் விழுந்துடும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா லாரியில் லோடு பண்ணி ஒரு 4.5 டன் இதில் இன்ஃபீல்டரில் போயிட்டீங்கன்னா ஒரு 3 தடவையோ 4 தடவையோ நீங்கள் அதை ஃபில் பண்ணி லாரியில் ஃபில் பண்ணி நேராக நீங்கள் சோர் பேட்டி பண்ணால் உங்களுக்கு ப்ரியாரிட்டி அடிப்படையில் அதை உள்ள விட்ருவோம். ஏன்னா கரும்பு கட் பண்ணி வரனால உங்களுக்கு ப்ரியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா பொதுவாக நீங்கள் கரும்பை வெட்டி அந்த கரும்பை வந்து கட்டுறதுலேயே கட்டி அதுக்கப்புறம் அந்த லோடு வேறு போகும். இப்போ இதை பொறுத்த முடியும் அப்படின்னா வெட்டின இடத்துலேயே வந்து நீங்கள் வரிசையாக ஃபீல்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த 2 பேரோ இல்லை 3 பேரோ 4 பேரோ நீங்கள் எவ்வளோ பேர் தீர்மானிக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்து ஃபீல் பண்ணிட்டு வந்துடுவாங்க, காட்டுக்குள்ளே போயிருக்கும். இப்போ மழையெல்லாம் பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஹார்வெஸ்டர்லாம் உள்ளே கொண்டு போக முடியாது. ஆனால் இதை வந்து உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த மிஷினோட டோட்டல் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டன் வருங்க. இந்த மிஷினோட டோட்டல் டிராக்டர் இல்லாமல் மிஷினோட டோட்டல் வெயிட் 3 டன் வருங்க உங்களுக்கு. இது முழுக்க முழுக்க ஹைட்ராலிக்கால் இயங்கக்கூடியது, அதனால் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீ. நீங்கள் வந்து ஓஸ் மாற்றணும் அது மாற்றணும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது. உள்ளே இருக்கிறது வந்து பில்லட் பிளேடு தான். பில்லட் பிளேடு வந்து உங்களுக்கு எப்படின்னா வந்து உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பெஷல் மெட்டீரியல் தான் நாங்கள் போட்டிருக்கோங்க. அதனால் அதெல்லாம் வந்து குவாலிட்டி வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. மற்றபடி இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் சேர்ந்து இப்போ ஆட்கள் காய்யால் வெட்டும் போது 20 டன் வருதுன்னா இதில் வந்து நாங்கள் 11 பேர்லேயே 20 டன்னை கொண்டு வந்துருக்கோம் ஒரே நாள். இப்போ வந்து சக்தி சுகர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெமோ எல்லாமே வந்து காமிச்சிட்ருக்காங்க. மக்கள் சக்தி சுகர்ஸை சுற்றி எங்கேயாவது இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சக்தி சுகர்ஸோட கேன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெமோ காமிக்கிறதோ இல்லை எல்லாமே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி உங்களை ட்ரெயினப் பண்ணிக்குவாங்க. சரிங்க. இப்போ இதுக்கு வந்து நான் நார்மலாக பிடிஎல் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க. சரிங்க. இப்போ ரோட் ரன்னிங்லாம் எடுத்துகிட்டு போகிறக்கே எப்படிங்க? ரோட் ரன்னிங் எடுத்து போய்க்காங்க. நாங்கள் திட்டத்தான் வந்து சக்தி சுகர்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆப்பக்கூடலேருந்து உங்களுக்கு கோபி இங்கிட்டு கவுந்தம்பாடி பக்கம் ஓட்டியிருக்கோம். சரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம வந்து அந்தியூர் பக்கம் முடிக்க ஓட்டியிருக்கோங்க. சரி. எல்லா பக்கமும் ஓட்டியிருக்கோம். ஃபீல்டு ரோட்டில் எடுத்துகிட்டு போகிறோம் பண்ணுறோம், எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடலங்க. சரி சரி. சேசிஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான சேசி தான் போட்டிருக்கோம், அதனால் உங்களுக்கு எதுவும் வராது. சரி சரி. சரிங்க. இப்போ இது எப்படிங்கிறத ஒர்க்கிங் மெக்கானிசம் பற்றி அப்படியே சொல்லிடுறேன். கண்டிப்பாங்க, ஒர்க்கிங் மெக்கானிசம் காமிக்கிறோம்.
வந்து அறுவடை இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய மக்களுக்கு வந்து ஒரு அரிய வரப்பிரசாதம். உங்களுக்கு வெறும் 20 லட்சம் ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியில் தான் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ₹1 கோடி 80 லட்சம் ரூபாயோ முதலீடு போட்டு மிஷின் வாங்குற அளவு கிடையாது. இன்னொன்று அதோட மெயின்டெனன்ஸ் இஷ்யூலாம் உங்களுக்கு தெரியும். இதில் அந்த மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இப்போ இந்த மிஷின் தேவைப்படுகிறது என்றால் நீங்கள் வந்து சக்தி சுகர்ஸை டைரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். சக்தி சுகர்ஸ் இருக்க கேன் டிபார்ட்மெண்ட்டு போங்க, அல்லது கோமதி இன்ஜினியரிங் சர்வீஸ் 214 ஆதியூர் ரோடு சின்னக்கவுண்டன் வலசு குன்னத்தூர், இதுதான் எங்களோட அட்ரஸ்ஸு. கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 04294263445, அல்லது மொபைல் நம்பர் 9786973731. என்னோடய பேர் நாதன். நீங்கள் எப்போ வேணாலும் கான்டெக்ட் பண்ணி எந்த சந்தேகம்னாலும் எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். நன்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து உங்களுக்கு ஃபுல் தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை மிஷின் டெமோ பார்க்கணும் அப்படின்னா அவங்க சொன்ன கான்டாக்டு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. இது ஃபீல்டில் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த மிஷின் வந்து வந்தனால உங்களுக்கு வந்து செலவுகளை குறைக்குது, ஆள் தேவையை குறைக்குது. ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி, மிஷினோடைய ப்ரைஸும் கம்மி தான். எடுத்துகிட்டு போகிறக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஃபீல்டில் மழையே பெஞ்சிருந்தாலும் உங்களுக்கு வண்டி வெயிட் கம்மியாக இருக்கிறதுக்கு ஈஸியாக ஃபீல்டுக்குள்ளே வந்துடும். துண்டு துண்டாக வெட்டி என்ஃபீல்டில் லோடு பண்ணக்கூடிய இந்த கரும்புகளை லாரியில் வந்து லோட் பண்ணிடுறாங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20 டன் வரைக்கும் உங்களால் வந்து இது மாதிரி துண்டு துண்டாக வெட்டி லோடு பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து விவசாய நண்பர்களுக்காகட்டும் வண்டி யூஸ் பண்ணுறவங்களுக்காகட்டும் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மிஷின் பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.